வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அனைவரும் எதிர்பார்த்த ஒரு சூப்பரான அப்டேட் தான். அதாவது நிறைய பேர் கேட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் பார்க்க முடியுமா, நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வெளியே போக முடியாது, வீட்டில் இருந்தே நல்ல முறையில் ஏர்ன் பண்ணுற மாதிரி ஜென்யூனாக ஜாப்ஸ் வந்து கவுண்ட் பண்ணி கேட்டுருந்தீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் பண்ணியே தினம் 700 ரூபா வரைக்கும் தாராளமாக ஃபுல் டைம் பண்ணியாக சம்பாதிக்க முடியும். இதே பார்ட் டைம் பண்ணி அப்படின்னா டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா 300 ரூபா வந்து தாராளமாக கிடைக்கும். எந்த விதமான ஆன்லைன் ஜாப் எடுத்துகிட்டோன்னே இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணி நாளைக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஜாப் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரவே இல்லை. கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ண தான் ஆகணும். ஏன்னா எடுத்தோன்னே ஆன்லைனில் யாரும் நம்ம நம்பி ஜாப்லாம் தரமாட்டாங்க. கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நம்ம கரெக்டாக தான் பார்த்தீங்கன்னா சில செட்டிங்ஸ்லாம் பண்ணி நம்ம எல்லாமே கரெக்டாக அப்டேட் பண்ணால் மட்டும்தான் பொறுமையாக நமக்கு அது ஆர்டர்ஸ் எல்லாமே பிளேஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஏர்ன் பண்ண முடியும். இல்லை இன்றைக்கே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்றைக்கே வந்து 3 ரூபா சம்பாதிக்கலாம், 7 ரூபா சம்பாதிக்கலாம், நம்ம சம்பாதிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த மாதிரி வேலை வந்து கிடையாது. ஜென்யூன் ஆஃப் த ஜாப் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் ஆகும். அதனால் பொறுமையாக நீங்கள் வீடியோ முழுமையாக பார்த்து கரெக்டாக செக் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். இது எப்படி எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கணும். மேலும் தகவல் தேவைப்பட்டால் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தாராளமாக கிளிக் பண்ணி பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டீஸ்னே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வெப்சைட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூல் ஆன்சர். இதுக்குரிய லிங்க் எல்லாமே எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் நீட்டாகவே கொடுக்கும். தாராளமாக செக் பண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி பேஜ் எல்லாமே ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ட்ரூல் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃப்ரீலான்ஸ்னு வெப்சைட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் வந்து கொடுத்துருப்பாங்க. பே அவுட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேபால் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த ட்ரூல் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டோட ரிவ்யூ பார்த்தா உங்களுக்கே தெரியும், ட்ரூல் ஆன்சர் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4.4 ரேட்டிங்கில் இருக்குது. எல்லாமே 100% ஜெனூனான வெப்சைட் தான். அங்கே செக் பண்ணி எல்லாம் வெரிஃபை பண்ணியாச்சு. தாராளமாக நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் 1 ரூபா கூட பேமெண்ட் பண்ணிய அவசியம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அப்படி யாரும் கேட்டாங்கன்னா கூட இந்த இசை யாரும் பண்ண தேவையில்லை. எல்லாமே ஃப்ரீயான வெப்சைட் தான். ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் வந்து ஜாப் கொடுக்குறவராக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஜாப் எல்லாமே போஸ்ட் பண்ண முடியும். அதாவது உங்களுக்கு எது ஜாப் எதுவும் தேவைப்படுது, ஒரு டிசைனர் தேவைப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதையும் போஸ்ட் பண்ண முடியும். இல்லை நீங்கள் ஒர்க் பண்ண தான் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்களும் ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் ஜாப்னு டேப் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹயர் பண்ண போகிறீங்களா இல்லை பார்த்தா ஒர்க் பண்ண போகிறீங்களான்னு கேட்பாங்க. நான் வந்து ஒர்க் பண்ண தான் போகிறேன், அதை கிளிக் பண்ணுறேன் பண்ணேன். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிப்பாக சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுடைய பெயர், மெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்து புதுசாக என்டர் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுக்கலாம். இல்லாட்டி டேரெக்டாக நீங்கள் கூகுள் இல்லது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் மூலமாக சைன் அப் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கூகுளில் வந்து சைன் அப் பண்ண போகிறேன். நீங்கள் கூகுளில் சைன் அப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். மெயில் ஐடியில் என்டர் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர், அதை நான் வந்து வேலை பார்க்க போகிறேன், இண்டிவிஜுவல் தான். அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதை நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பரை என்டர் பண்ணிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் ஆகும். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு முக்கியமான அப்டேட்ஸ், அதாவது லேட்டஸ்ட் என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் வந்திருக்கு, வேறு எதுவும் உங்களுக்கு ரிலேட்டடாக ஜாப் எது வந்துச்சுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் போனான்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் எஸ் வந்து கொடுத்துக்கணும். அப்போ ரொம்ப நல்லது உங்களுக்கு, ஏன்னா இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நம்ம டக்குன்னு பார்த்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எஸ்ன்னு கொடுத்து வெரிஃபை அக்கௌண்ட் நான் கொடுக்குறேன், வெரிஃபை ஆயிரும். அதே மாதிரி உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி, அது மட்டும் இல்லாமல் பாஸ்வேர்ட்லாம் சென்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஃபியூச்சரில் பார்த்தா லாகின் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வெப்சைட்டில் போனோன்னே பார்த்தீங்கன்னா சைடில், ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல் ஒன் டேப் ஒன்று கொடுத்துருப்போம், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இதுதான் முக்கியமான ஒரு அப்டேட். ஏன்னா இது நீங்கள் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் வேலை வந்து கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்கவே கிடைக்காது. ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர், மேலாக ஃபீமேலாக, அது மட்டும் இல்லாமல் ஹவர்லி ரேட் வந்து கேட்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து பேமெண்ட் நாங்கள் கொடுக்குன்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் ஆவரேஜாக வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ தான் 300 கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவைலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமாக இல்லை பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக ஒர்க் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து எனக்கு நான் ஷியூ, நான் எப்பயாச்சும் தான் வருவேன் நான், அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம் அல்லது பார்ட் டைம் ரெண்டு மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரொஃபஷனல் டைட்டில் வந்து ஃப்ரீலான்ஸராக இல்லை நான் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எது இருக்காதுன்னு கேட்பேன், இல்லை இப்போ தான் பிகினராக போகிறீங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு தெரியுமா, இல்லை அட்வான்ஸ் லெவலில் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை எதனால் கொடுத்துக்கோங்க. அடுத்து அபவுட் யுவர் செல்ஃப், இங்கே தான் நீங்கள் டீட்டெயிலாக கொடுக்கணும். கண்டிப்பாக உங்களை பற்றி ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்தா மட்டும்தான் யார் வந்து நம்ம வேலை கொடுக்க போகிறாங்களோ ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு ஓகே கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வரும். அதனால் இதில் பக்காவாக நீட்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் யுவர் ஸ்கில்ஸ்ன்னு இருக்கும், உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கில்ஸ் இருக்குது, எடிட்டிங்காக, டைப்பிங்காக, டிசைனிங், இந்த மாதிரி என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்கோ அது எல்லாமே வரிசையாக ஆட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் ரிலவெண்ட்டான ஜாப் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அது அப்புறமா பார்ப்போம் நம்ம. அது கீழே வந்து பாருங்கள் டேட்டா பர்த், அப்புறம் ஸ்கைப் மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் ஜாப்னு இருக்கும், அதை ப்ரௌஸ் ஜாப்னு டேப்னு கொடுத்துருப்போம், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிட்டு நமக்கு இப்போ தேவை வந்து இப்போ ஃபஸ்ட்டு டைப்பிங் ஜாப் பற்றி பார்ப்போம். நம்ம டைப்பிங் ஜாப்னா என்ன டைப் பண்ணுறேன் உங்களுக்கு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா டைப்பிங் ஜாப் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகி காமிக்கும். இப்போ ஏதாச்சும் நான் கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு மணி நேரத்துக்கு 200 ரூபா கொடுக்குறாங்க, மொத்தம் 3 மணி நேரம் டைம் வந்து கொடுத்துருக்காங்க, மொத்தம் 111 பேர் பார்த்தீங்கன்னா ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. பேர் என்ன எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துங்க, அப்ளை பண்ண நேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே வரிசையாக வரும். அது மட்டும் நீ அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எலிஜிபிள் தான் நீ அப்ளை பண்ண முடியும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி காமிக்கிற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாப் ப்ரொஃபைலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகலை. அதாவது இங்கே ஸ்கில் கொடுத்துருப்பாங்க, காப்பி ரைட்டிங், டேட்டா என்ட்ரி, காப்பி டைப்பிங், இது வந்து பார்த்தீங்கன்னா போடவே இல்லாதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் அப்ளை பண்ண முடியாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஜாபை பார்த்துட்டு அதோட ஸ்கில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து மை ப்ரொஃபைல் போங்க. இப்போ நான் மை ப்ரொஃபைல் போயிட்டேன், இந்த ஸ்கில்ஸை அப்படியே நான் அதனால காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். அப்போ தான் எனக்கு இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ நான் காப்பி ரைட்டிங் எல்லாமே இங்கே போட போகிறேன் பாருங்கள். இப்போ எடிட் ப்ரொஃபைல் வந்து போய்க்கோங்க. இது வந்து பார்த்தா எடிட்டிங் டைப்பிங் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பி ரைட்டிங், டேட்டா என்ட்ரி, காப்பி டைப்பிங் மூணுமே போடுங்க. கொடுத்துட்டு கீழே சேவ்னு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஹோம் பேஜ் போனோடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜ் வந்து அப்பியர் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கம்ப்ளீட்டாக சொல்லணும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் கொடுத்து ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துறேன். நான் உங்களுக்கு எவ்வளோ கரெக்டாக நீங்கள் பார்த்து கொடுத்துட்டு உங்கள் ப்ரைமரி ஸ்கில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. நீங்கள் டைப் ரைட்டிங் அந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாமே மறுபடியும் நீங்கள் கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, இப்போ எதுவும் ஜாப் எதுவும் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது போயிட்டுருக்கா, அது எந்த நிலைமையில் இருக்குது, அப்ளை பண்ணிட்டீங்களா, அது மட்டும் உங்களை ப்ரொஃபைல் யாரெல்லாம் வியூ பண்ணியிருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா கிளியராக இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். இப்போ ஃபைன் ஜாப்ஸ் போயிட்டு ப்ரோஸ் ஜாப்ஸ் வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைப்பிங் நான் டைப் பண்ணுறேன். டைப்பிங் கொடுத்து சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். பண்ணோன்னா ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஜாபுக்கு வருது, நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நமக்கு ஒரு எரர் வந்து ஃபஸ்ட்டு அந்த எரர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் இல்லைன்னு சொல்லி இப்போ வந்து இன்னொரு எரர் வந்திருக்கு. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லிமிட் வந்து ரீச், அதாவது ஒரு போஸ்ட் போட்டாங்கன்னா குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், நிறைய பேர் வந்து அப்ளை பண்ண முடியாது. ரீச் லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா 111 பேர் அப்ளை பண்ணிட்டால் நம்ம அப்ளை பண்ண முடியாதனால நீங்கள் வந்து வேறு ஜாப் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஜாப்பாக நீங்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு ஜாப்லாம் டக்கு டக்குனு அப்ளை பண்ணும்போது அதுக்கு தான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்க சொன்னேன். அப்படி எனேபிள் பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் வந்து பண்ண முடியும். இப்போ வியூ அண்ட் அப்ளை நோட்டாக இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண ஒரு 8 பேர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு சென்ட் ப்ரொபோசல் அப்படின்றது, அதை அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு ஜாப்புக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பேமெண்ட் மெத்தட் பற்றி பார்ப்போம். இந்த மேலே ஐக்கானை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டேப் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் பே ஒரு டேப் எல்லாமே வரும். உங்களுக்கு பேர் கரெக்டான பேர் என்ன, அஸ் பர் பேன் கார்டு என்ன பேர் இருக்கும், அந்த பேன் கார்டு நம்பர் இருந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் உங்கள் பேரை வந்து கொடுத்துட்டு ஜிஎஸ்டி நம்பர் தான் ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துக்கோங்க, இல்லாட்டி நோன் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய அட்ரஸ் கொடுத்து சேவ் கொடுத்தோன்னே அடுத்து வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஐஎஃப்எஸ்சி கோட் ஆகட்டும், பேங்க் நம்பர், எந்த பிரான்ச் எல்லாமே கேட்பாங்க. அதெல்லாம் கொடுத்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக நீ ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக 100% ஜெனுவனான ஜாப். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்றவரை ட்ரை பண்ணிங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேபால் இந்த மாதிரி பயோனியர் இந்த மாதிரி விஷயம் கேட்பாங்க. இது அப்படி எதுவுமே தேவையில்லை, டேரெக்டாக அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறனால எந்த ப்ராப்ளமும் வராது, பேன் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எந்த ப்ராப்ளமும் வராது. சேஃபான வெப்சைட் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எக்கச்சக்கமான வெப்சைட் எல்லாமே நிறையாவே இருக்குது, கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு வந்து தேவை. இந்த வீடியோஸ் கண்டிப்பாக நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு 10,000 யூஸ் பண்ண கிராஸ் ஆச்சுன்னா உடனே வந்து பாருங்கள் ஆன்லைன் சீரீஸ் மாதிரி கண்டினியூ பண்ண போகிறோம். அதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம கீழே லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்கள், அதாவது இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களோ வேறு சந்தேகம் இருந்தால் தவறாமல் கீழே கமெண்ட் பண்ண கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை பற்றி கம்ப்ளீட்டான டவுல் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ படி வேறு எதுவும் கருத்துக்களோ சந்தேகம் தான் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.